फ्रेंड्स वेलकम टू माय चैनल नाम इनके என்ன பார்க்க போறோம்னா 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பார்க்க போறோம் ஓகேவா சோ டம் 2 ஓட மேக்ஸ் வந்து சப்ஜெக்ட் வந்து பார்க்க போறோம் பார்க்கலாமா சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது சாப்டர் நம்பர் 1 என்ன கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க இதுல நீங்க ப்ரீவியஸா படிச்சிருப்பீங்க அதுல ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம் வாங்க So first வந்து odd number. So odd number ना உங்களுக்கு ஏற்கனவே வந்து தெரியும். So பட் இருந்தாலும் ஒரு சின்ன recap வந்து தரேன். So odd numbers ना என்னன்னா நம்ம வந்து ஈக்குவலா வந்து 2 2 ஆ வந்து group பண்ணுவோம். So அப்படி group பண்ணி எது வந்து ஈக்குவலா இல்லையோ அந்த numbers வந்து odd numbers சொல்லுவோம். இப்ப சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் 5 எடுத்துக்கறேன். இப்ப 5-வ நான் வந்து group பண்ற பாருங்க. 1 2 3 4 5. ஓகேவா? So இதெல்லாம் 2 2 ஆ group பண்ணுவோம். So first one second one so இந்த மாதிரி group இல்லாம இருக்கு பாத்தீங்களா இத வந்து தான் வந்து odd numbers வந்து சொல்றாங்க ஓகேவா so இந்த மாதிரி வந்து remaining ஆ group பண்ணாம வந்துச்சுனா அந்த numbers க்கு பேர் வந்து என்ன சொல்வாங்க odd numbers சொல்வாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் 9 எடுத்துக்க பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 so இத 2 2 ஆ group பண்ணுங்க பார்க்கலாம் 1 2 3 4 so remaining 1 வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு so இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா நம்ம group பண்ணாம remaining-ஆ வந்துச்சுனா அதுக்கு பேர் வந்து odd numbers னு சொல்வாங்க ஓகேவா so அதே போல தான் வந்து even numbers ஓகேவா so even numbers-னா என்னன்னா it can be grouped equally in twos ஓகேவா so first வந்து நம்ம group பண்ணி remaining எந்த நம்பருமே வரலனா அது வந்து even numbers னு சொல்வாங்க எக்ஸாம்பிள்க்கு வந்து நான் 4 எடுத்துக்க பாருங்க 1 2 3 4 सो इत टू ग्रूप पड़े इत टू ग्रूप पड़े सो इतमी ग्रूप पड़ी रिमेनिंग एं नरमे वरलना वो ना सुवें ईवन नंबरसुवें ओकेवा ओकेवा सो सपोज ना वो पाती 8 एन टू थ्री फोर फाइव सिक्स सेवन एटना टू टू ग्रूप पड़े पांग सो इतमी टू टू ग्रूप पड़ी एंर नंबरमे रिमेनिंग वरलना वो ईवन नंबर सपोज वो रिमेनिंग वर्चना odd number சொல்வாங்க ஓகேவா சோ இதுதான் வந்து ஒரு சின்ன ரீகேப் odd number and even number ஓகேவா இப்போ பாருங்க நான் வந்து observe and complete இது வந்து நான் கொடுத்திருக்கேன் சோ first வந்து பாருங்க observe and complete சோ first வந்து பாருங்க 1 + 3 = what னு வந்து கேட்டிருக்கு ஓகேவா சோ 1 + 3 1 கூட 3 ஆட் பண்ணினா வரும் 4 வரும் ஓகேவா அதே போல இதுவர் பாருங்க 5 + 11 சோ 11 கூட 5 ஆட் பண்ணா என்ன வரும் 16 வரும் அப்புறம் 21 + 47 21 ல 47 ஆட் பண்ணா வரும் 8 சோ 68 வரும் ஓகேவா சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னா the sum of any two odd number is always and dash னு கேட்டிருக்காங்க சோ இங்க கொடுத்திருக்கதுல என்னது 1ன்றது odd number and 3ன்றது odd number சோ இது ரெண்டத்தையும் சம் பண்ணா என்ன நம்பர் வருது கண்டிப்பா வந்து நமக்கு வந்து என்ன வரும் ஈவன் நம்பர்ஸ் தான் வரும் ஓகேவா the sum of any two odd number is always an or even number தான் வரும் சோ இது கான்ஸ் என்னது ஈவன் நம்பர் தான் வரும் ஓகேவா ஓகேவா फ्रेंड्स உங்களுக்கு புரியதா நெக்ஸ்ட் பாருங்க இங்க 5 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 கொடுத்திருக்காங்க 5 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 னா வரும் 15 5 3 ஸா 15 அதே போல 7 into 9 கொடுத்திருக்காங்க சோ 9 7 ஸா 63 ஓகேவா நெக்ஸ்ட் 11 into 13 சோ 11 13 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் so 1 3 sa 3 இத மொத மல்டிப்ளை பண்ணனும் அப்புறம் இத மல்டிப்ளை பண்ணனும் ஓகேவா so 1 3 sa 3 1 3 sa 3 அதே மாதிரி இத மொத மல்டிப்ளை பண்ணனும் இத மொத மல்டிப்ளை பண்ணனும் so 1 1 7 1 1 7 1 so 3 4 so 143 so ஆன்சர் என்ன வருது 143 so இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க the product of any two odd number is always an என்ன வரும் product கண்ட product of an odd number பண்ண என்ன வரும் odd number ஏ தான் வரும் ஆனா சம் பண்ண என்ன வரும் ஈவன் நம்பர் வரும் சோ இதுதான் வந்து நீங்க புரிஞ்சிக்கணும் சம் பண்ணா ஈவன் நம்பர் வரும் சோ சம் ஆஃப் எனி 2 ஆட் நம்பர் வந்து என்ன வரும் ஈவன் நம்பர் வரும் அதுவே ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் நம்பர் பண்ணா ஆட் நம்பர் தான் வரும் சோ இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் ஓகேவா சோ இதுல வந்து நான் நோட்ஸ் வந்து கொடுத்திருக்க பாருங்க சோ 1 வந்து எப்பவுமே வந்து என்னது ஆட் நம்பர் ஏனா அதுக்கு வந்து பேர் கிடையாது சோ 1 இஸ் an ஆட் நம்பர் ஓகேவா அதுக்கு அப்புறம் சக்சஸர்னா என்னன்னு தெரியும் ப்ரீடெசஸர்னா என்னன்னு தெரியும் சோ சக்சஸர்னா பிஃபோர் நம்பர் சக்சஸர்னா பிஃபோர் நம்பர் அண்ட் ப்ரீடெசஸர்னா ஆஃப்டர் நம்பர் ஓகேவா தி சக்சஸஸ் ஆஃப்
1 equal to. So successor of 1 வந்து அதாவது 1 ஓட பிஃபோர் நம்பர் என்ன நம்பர் சாரி ஸோ 1 சக்சஸர்னா ஆஃப்டர் நம்பர் சாரி 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 சக்சஸர்னா ஆஃப்டர் நம்பர் அண்ட் ப்ரீ டிசிசர்னா பிஃபோர் நம்பர் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ சக்சஸர் ஆஃப் 1 வந்து என்னது ஆஃப்டர் நம்பர் ஸோ 1 ஓட ஆஃப்டர் நம்பர் என்ன 1க்கு அடுத்த நம்பர் என்ன 2 ஓகேவா ஸோ ப்ரீ டிசிசர் ஆஃப் 1 ஸோ 1க்கு பிஃபோர் நம்பர் என்ன ஸோ 0 ஸோ இதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ அது கண்டிப்பாக எப்பயுமே வந்து என்ன நம்பராக இருக்கும் ஈவன் நம்பராக இருக்கும் அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ 1ஓட சக்சஸர் நம்பர் என்னது 2 அது வந்து கண்டிப்பாக ஈவன் நம்பராக இருக்கும் அதோட ப்ரீ டிசிசர் நம்பர்னா இருக்கும் ஸோ 0வாக இருக்கும் அதுவும் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் ஈவன் நம்பர்ஸாக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும் ஸோ 1, 2, 3, 4 இந்த மாதிரி எல்லா நம்பர்ஸுமே அப் டு போயிட்டே இருக்கும் ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து என்ன 1 ஓகேவா ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் என்னது 1 அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் வந்து 0 ஸோ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ் தான் வந்து ஹோல் நம்பர் சொல்லுவாங்க ஸோ நேச்சுரல் நம்பருக்கும் ஹோல் நம்பருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே வந்து இதுதான் ஹோல் நம்பர்னால் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர் வந்து 1 அது கண்டிப்பாக ஆட் நம்பராக இருக்கும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 0 அது கண்டிப்பாக ஈவன் நம்பராக இருக்கும் ஸோ இதுதான் இன்றைக்கி கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ பாய்